அதே மாதிரி இன்னைக்கு நம்ம மாங்காய் சிம்பிள் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஓ மாங்காய் கிளிமூக்கு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி. அப்புறம் மிளகாத்தூள், உப்பு, தேங்காய் எண்ணெய். நீ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பவுலில் மாங்காயை கொட்டிக்கோங்க. அதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நீ இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு நல்லா இருக்கும். அதான் பச்சை தேங்காய் எண்ணெயே ஊற்றுறோம். இது மேக்சிமம் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டா போதும். நிறைய நாளைக்கெல்லாம் எடுத்து வைக்க முடியாது. நம்ம ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு கூடலாம் சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும். இது நம்ம சிம்பிளாக பண்ணுறதுனால தாளிக்கவே தான் வேண்டாம். பிக்கிற மாதிரி செஞ்சுருக்குறோம். ரெடி.